இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இரண்டாம் நூற்றாண்டுல தஞ்சாவூர் பக்கத்துல வெண்ணி அப்படிங்கிற ஒரு ஊர்ல மிகப்பெரிய அளவுல ஒரு போர் நடக்க போதுன்னு ஒரு முழக்கம் வருது. யாருக்குடா போர் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய கொடியான பாண்டியன் சேரன் ரெண்டு பேரும் அந்த போர்க்களத்துல இருக்காங்க. ஆனா எதிரியா இல்ல, நண்பர்களா. அப்ப எதிர்த்து நிக்கிறவன் யாருன்னு கேட்டா ஒரு சோழ மன்னன். இந்த பாண்டிய மன்னனுக்கும் சேர மன்னனுக்கும் பல லட்சம் வீரர்கள் பின்னாடி நிக்கிறாங்க. ஆனா அந்த சோழ மன்னன் பின்னாடி சொற்ப ஆயிரக்கணக்கான வீரர்கள் தான் நிக்கிறாங்க. ஆனா அந்த சோழ மன்னனுக்கு அப்போ மண்டையில ஓடிக்கிட்டு இருந்தது என்னன்னா, என் படையில ஒருத்தன் தலை மண்ணில் விழுந்ததுன்னா பகைவர் தலை 10 தலையாவது கீழே விழணும் அப்படிங்கறத மட்டும் சொல்லிட்டு அவன் இடுப்புல இருக்க வாள் எடுத்து வானை நோக்கி உயர்த்தி போர் முழக்கத்தை ஆரம்பிக்கிறான். ஆரம்பிச்சவன் போர்க்களத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கான். லட்சக்கணக்கான வீரர்கள் அவனை எதிர்த்து வராங்க. ஆனா வந்தவங்க எல்லாம் அவனை தாண்டும் போது வெறும் தலை இல்லாத முண்டங்களா நிலத்துல விழுறாங்க. அவன் வால் வீசுற வேகத்துல நெஞ்சில கையில கால்ல எல்லா இடத்துலயும் ரத்தம் தெறிக்குது. ரத்தமே மழையா பொழிஞ்சி அதுல நினைஞ்சி ஒருத்த வெளியே வந்து எதிரியோட பிணத்து மேல காலை வச்சு முன்னேறி வந்துகிட்டே இருக்கான். இத தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க சேரனுக்கும் பாண்டியனுக்கும் மண்டைக்குள்ள ஒண்ணுதான் ஓடுது. யாரா இவன், யம மாதிரி இருக்கான், உயிரை பறிக்க வந்த காலனானு. ஆமா, காலன் தான், கரிகால சோழன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம எறிவோம். ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல 3 கோடி தான் எப்பவுமே பறந்துகிட்டு இருக்கும். சேரன், சோழன், பாண்டியன். இதுல சேரனும் பாண்டியனும் எப்பவுமே நண்பர்கள். இவங்க ரெண்டு பேருமே பகைவனா நினைக்கிறது சோழனை மட்டும்தான். ஆனா அப்போ சோழ மன்னன்ல யார் ஆண்டுகிட்டு இருந்தானா, இளஞ்ச சின்னி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னன். இந்த மன்னன் ஆள்றது எப்படின்னா, அது ஒரு பொற்காலம் மாதிரி. இருக்கிற மக்கள்லாம் அவன் நாட்டுல மட்டும் இல்லாம சேர நாட்டிலயும் பாண்டிய நாட்டிலயும் வாடுற மக்கள் கூட அவன் மேல அவ்வளவு மரியாதை வச்சிருந்ததா சொல்றாங்க. அப்படி இருக்கிறத பார்த்ததும் சேர மன்னனுக்கும் பாண்டிய மன்னனுக்கும் ரொம்ப நாளாவே சோழ மன்னனை தூக்கணும், கரெக்டான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா துரதிருஷ்டவசமா அன்னைக்கு புலி சாயுது. அந்த சோழ மன்னன் இளைஞ சின்னி இறந்து போறான். இறந்து போனதும் சேரனும் பாண்டியனும் இதுதான் சரியான நேரம் அந்த நாட்டை தாக்கறதுக்குன்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு செய்தி வருது, இளைஞ சின்னியின் மனைவி கருவுற்று இருக்கிறாள்னு. அவ வயிற்றுல இருக்க குழந்தை நாளைக்கு அதுதான் மன்னன் ஆகக்கூடிய தகுதி உடையது. அதனால சேரனும் பாண்டியனும் சோழ நாட்டுல இருக்க மந்திரிகளை கைக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த குழந்தையை எப்படியாவது கொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா இறந்து போன அந்த சோழ மன்னனுக்கு விசுவாசமா இருந்த ஒரு மந்திரி அந்த ராணிய எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டோன்றதுக்காக முயற்சி பண்றாரு. அப்போ அந்த ராணியின் சகோதரனோட உதவியோட அவங்கள காட்டுக்கு அனுப்புறாரு. இந்த ராணி காட்டுக்குள்ள நிலைமை சரியில்லாததுனால தலைமறைவா வாழ்றா. வாழும்போது வயிற்றுல இருக்க குழந்தை, அந்த குழந்தை இந்த நாட்டுக்கு மன்னன். வயிற்றுல கருவுற்று குழந்தையா இருக்கும் போதே மன்னனா இருக்கக்கூடிய பெருமை அந்த குழந்தைக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த கருவுற்ற தாய் ஒரு நாள் அந்த குழந்தைய பெற்று எடுக்கிறா. அந்த குழந்தை இந்த மண்ணை தொட்டதுக்கு அப்புறம் அந்த ராணியோட சகோதரன் உதவியோட, அதாவது அந்த குழந்தைக்கு அந்த சகோதரன் மாமா, தன் மாமாவோட உதவியோட எல்லா கலைகளையும் கத்துக்குது. வால் பயிற்சி கத்துக்குது, ஈட்டி கம்பு எறிய கத்துக்குது, எல்லா போர்க்கலைகளையும், எல்லா சண்டை பயிற்சி, அரசியல், அறிவியல் எல்லாத்தையுமே கத்துக்குது. இது எல்லாத்தையும் கத்துக்கிட்டு காட்டுல இருந்து கருவூர் அப்படிங்கிற ஊர்ல வந்து இவங்க தலைமறைவா வாடுறாங்க. அப்போ இந்த நாட்டுல சேரனும் பாண்டியனும் மன்னன் இல்லாதனால எல்லா மக்களையும் அடிமைப்படுத்தி எப்படியாவது அவங்க மன்னன் ஆயிடணும்னு பாக்குறாங்க. ஆனா மக்கள் ஒத்துக்கல. உள்நாட்டு புரட்சி வந்துடக்கூடாது அப்படிங்கறதுனால பாண்டியனும் சேரனும் ஒரு முடிவுக்கு வராங்க. இவங்க ஆட்களையும் அவங்க ஆட்களையும் நிறுத்தி ஒரு மிகப்பெரிய யானையை கூட்டிட்டு வந்து அதை மாலை போட விட்டு அது யார செலக்ட் பண்ணுதோ அவங்க தான் வந்து இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னன். இதை நீங்க எல்லாம் ஒத்துக்கிறீங்களான்னு மக்கள் கிட்டேயே கேக்குறாங்க. அந்த காலத்துலலாம் எப்படி ஒரு யானைப்படை குதிரைப்படை இருக்கோ, இப்போ ஒரு 100 யானையோ 10,000 யானையோ இருக்கும் போது அதுக்கு ஒரு படைத்தளபதி இருக்கா மாதிரி அந்த யானைகள்ல சிறந்த யானை அது ஒரு தலைவனாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தலைவனா சொல்லப்படுற யானை தான் பிடர் தலை. அந்த யானையோட தோற்றமே மிகப்பெரிய அளவுல 2 தந்தங்களோட ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அந்த யானை கிட்ட மாலையை கொடுத்து யாராவது ஒருத்தர் கழுத்துல போடு அப்படிங்கிறாங்க. அது யார் கழுத்துல போட போகுதுன்னு சொல்லி சுத்தி மக்கள் கூட்டம் நின்னு பாத்துக்கிட்டே இருக்கு. அந்த யானை மக்கள் கூட்டத்துல இருக்க ஒருத்தன் கழுத்துல அந்த மாலையை போடுது. மாலை போட்டது மட்டும் இல்லாம 2 காலையும் மண்டிட்டு வணங்குது. இத பார்த்ததும் எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி. யாரா இவன், இந்த மாதிரி பொதுமக்கள் நின்றுகிட்டு இருந்த கூட்டத்துல அவன் கழுத்துல இந்த பிடர்த்தலை போட்டுட்டு மண்டிட்டு வணங்குது, இந்த பிடர்த்தலை யார் முன்னாடியும் மண்டிட்டு பார்த்ததே இல்லையே அப்படின்னு. அப்போ பாண்டிய மன்னன் கேக்குறான், நீ யாருன்னு. நான் தான் இறந்து போன இளைஞ சின்னியின் புதல்வன், சோழ நாட்டின் முடிசூடா மன்னன். அவன் சொல்லும் போது
சுத்தி இருக்க அத்தனை மக்களும் மண்டி இட்டு கும்பிடுறாங்க. அவ மேல இருக்க மரியாதையில வேண்டே நீங்க வந்துட்டீங்களான்னு மக்கள் கிட்ட இருந்து ஒரு கூக்குரல். இதை கேட்டதும் பாண்டிய மன்னனுக்கும் சேர மன்னனுக்கும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் வருது. உடனே அவனை கைது பண்ணி சிறையில போடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆலோசனை கூட்டம் சேரனும் பாண்டியனும் சேர்ந்து நடத்துறாங்க. மக்களுக்கு இப்படி ஒருத்தன் இருக்கா, சோழ வம்சம் இன்னும் இருக்குன்றது தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்மள யாரும் மன்னனாக முடியாது, உள்நாட்டு கலவரம் வெடிச்சிடும். அதனால அவன் சிறையில இருக்கும் போதே அந்த சிறையை கொளுத்தி அவனையும் அழிச்சிடுவோம் அப்படின்ற முடிவுக்கு வந்து அந்த சிறையை கொளுத்துறாங்க. அப்படி கொளுத்தியும் தன் மாமனுடைய உதவியால அந்த மன்னன் தப்பிக்கிறான் அங்க இருந்து. அப்போ அவனுக்கு ஒரு தீக்காயம் பட்டுருது, அவனோட கால் கொஞ்சமா கருகிடுது. அதுல இருந்துதான் வரலாறுலயே அவன் பேரு கரிகாலன் அப்படின்னு மாறுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனோட பேரு பெருவளத்தான், திருமாவளவன். இப்படி இருந்த பேரு அவனுக்கு கால் கருகினதுக்கு அப்புறம் அவனுடைய பேரு கரிகாலன், பகைவருக்கு எல்லாம் காலன் அப்படின்னு மாறுது. வரலாறுலயே கரிகால சோழன் அப்படின்னு பொறிக்கப்படுது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சிறையில இருந்து அவன் தப்பிச்சதுக்கு அப்புறம் மாமனோட உதவியோட அங்க இருக்கிற சோழ வம்சத்துக்கு விசுவாசிகள் மக்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ஒரு சின்ன அளவு படையை கூட்டிக்கிட்டு போருக்கு போறான். அந்த போர் தான் வெண்ணி அப்படிங்கிற பூமியில நடக்குது. எதிர்த்து நிக்கிறது பாண்டிய மன்னனும் பல லட்ச படைகளும், சேர மன்னனும் பல லட்ச படைகளும். இப்படி நிக்கிறாங்க. அந்த போர்ல தான் ரத்தம் நினைய முன்னாடி காலனா அவங்களுக்கு காட்சி அளித்தவன் தான் கரிகாலன். அவன் வீசுற வால்ல பகைவர் தலைலாம் பந்தா பறந்துகிட்டு இருக்கு. அவன் ரத்தத்துல நினைஞ்சி பிணங்களுக்கு மேல நடந்து முன்னேறி வர்றதை பார்த்து வந்துகிட்டு இருக்க லட்சக்கணக்கான வீரர்கள் பயந்து பின்னாடி போறாங்க. இத பார்த்து என்ன பண்றதுனே யாருக்குமே புரியல. அவன் வாளை வீசி வந்துகிட்டே இருக்கும் போது அவன் வாளை தடுக்கிற மாதிரியான ஒரு வாள் வருது. மன்னனுடைய வாளை தடுக்கணும்னா இன்னொரு மன்னனாலதான் முடியும். அந்த வாள் யாரோடதுன்னா சேர மன்னன் பெருஞ்சேரலாதன். கரிகாலனுக்கும் பெருஞ்சேரலாதனுக்கும் சண்டை ஆரம்பிக்குது. அந்த போர்க்களத்துல ரெண்டு படைகள் இருந்தாலும் எதிரிகள்ன்றத மறந்து சுத்தி நின்று வேடிக்கை பாக்குறாங்க. ஏன்னா சண்டை போடுறது ரெண்டு மிகப்பெரிய மன்னர்கள், கரிகாலன் பெருஞ்சேரலாதன். இரண்டு மாபெரும் மன்னர்கள் அந்த போர்க்களத்துல சண்டை போடுறாங்க, அதுவும் ஒத்தைக்கு ஒத்தையா. ரெண்டு பேரும் சண்டை போடுறத சுத்தி நின்று வேடிக்கை பாக்குற மக்களுக்கு புல்லரிக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு காட்சி கிடைக்கவே கிடைக்காது. இந்த பக்கமும் மிகப்பெரிய மன்னன், இந்த பக்கமும் மிகப்பெரிய மன்னன். ரெண்டு பேரோட வாள்களும் சண்டையிடுது, வாள்கள் உடையுது, கேடயம் வளையுது, கவசங்கள் கிழியுது. இப்படியே சண்டை போய்கிட்டு இருக்கு. அத்தனை பேரும் கண் சிமிட்டாம பாத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த நொடியில கரிகாலன் வேல்கம்பை எடுத்து பெருஞ்சேரலாதனோட நெஞ்சில குத்துறான். அவன் நெஞ்சில குத்துன அந்த வேல்கம்பு முதுகு வழியா பின்னாடி வருது. முதுகுல காயம் பட்டா மன்னன் புறமுதுகு காட்டி ஓடிட்டான் அப்படின்னு வரலாறு பேசும் அப்படிங்கறதுனால பெருஞ்சேரலாதன் அந்த வேல்கம்பையே பிடிச்சி இன்னும் கொஞ்சம் ஆழமா இறக்கி அந்த போர்லயே உயிர் நீக்கிறான். இந்த பெருஞ்சேரலாதன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த போர்க்களத்துல ஒரு மயான அமைதி. பாண்டிய மன்னர்கள்லாம் கலையிறாங்க, போர் வீரர்கள்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. அதுக்கப்புறம் கரிகாலன் மீதி இருக்கிற அத்தனை படை வீரர்களையும் கைது பண்றான். கைது பண்ணது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க போர்கள் தான். போர்னா வடக்க நோக்கி போய்கிட்டே இருக்கான். இமயம் வரை சென்று இமயமலையிலேயே கொடி நட்ட ஒரே மன்னன் யாருன்னு கேட்டா கரிகால சோழன் தான். இந்த கரிகால சோழன் ஒரு நாட்டு மேல படையெடுத்து வரான் அப்படின்னாலே சண்டை போட்டவங்களோட சண்டை போடாம சமாதானமா அந்த நாட்டை சரண்டர் பண்ணிட்டு போனவங்க தான் அதிகம். இப்படி பல நாடுகள் பல எல்லைகளை புடிச்சி பல ராஜ்யங்களை புடிச்சி தன்னுடைய எல்லையை மிகப்பெரிய அளவுல பரப்பி இமய மலையிலேயே புலிக் கொடியை நட்ட ஒரே வேந்தன் யாரு, ஒரே ராஜா யாரு, ஒரே மன்னன் யாருன்னு கேட்டா கரிகால சோழன். வரலாறு இன்னைக்கும் நமக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லா ராஜ்யத்தையும் கைப்பற்றும் போது, எல்லா போர்லயும் வெற்றி பெறும் போது பிடிக்கக்கூடிய பகைவர் படைய சிறையில அடைச்சது மட்டும் இல்லாம அவங்க சிறையில சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அத்தனை படையும் வச்சு கட்டப்பட்ட ஒரு மாபெரும் கட்டமைப்பு தான் கல்லணை. 2000 வருஷமாயும் இன்னைக்கு வரைக்கும் கல்லு மாதிரி நிக்குதுன்னா அதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான டெக்னாலஜி இருக்கும், இதெல்லாம் தான் நம்ம அடுத்த வீடியோல பார்க்க போறோம். இது மாதிரி சுவாரஸ்யமான தகவல் நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நாங்க ஒவ்வொரு பதிவு போடுறதுக்கு முன்னாடியும் அதுக்கான டேட்டாக்கள் கலெக்ட் செய்ய ரொம்ப உழைக்கிறோம். சோ நீங்க செய்ய வேண்டியதுலாம் ஒன்னே ஒண்ணுதான், அதிகபட்சமான வியூஸும் அதிகபட்சமான சப்ஸ்கிரிப்ஷனும் நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா அந்த சப்போர்ட் போதும். இது மாதிரியான பதிவுகள் பலதை போட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்மை அறிவோம், நன்மை நடக்கும். நன்றி.